இந்திய இருக்கா? அது இருந்த ஒரே ஒரு ஆளு நம்பிக்கைக்குரிய ஆளு அம்மா தான், அவங்களும் போயிட்டாங்க. நிதிஷ்குமார் எப்ப போவாருன்னு தெரியாது. நான் பல தடவை கேட்டேன், அண்ணன் நீங்க ஆழ்ந்து சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. பாஜக ஒரு கூட்டணி வச்சா பாஜக உடைய சப்போர்டர்ஸ் ஆதரவாளர்களோடு தான் வைக்குது. நீ நல்லா கவனிச்சுக்கணும். கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியா எதிரெதிரணியா? எதிரி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரெதிரணியா? கூட்டணி. கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு போடும், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு போடும். கேரளால கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு போடுமா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடும். அந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் வெல்லணும், அந்த ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் வெல்லணும். அப்பதான் இந்திய கூட்டணிக்கு வலிமை வரும். நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு ஒருத்தன் தோக்கடிச்சீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு அப்படி மெம்பர் வருமா? சரி, மேற்கு வங்கத்துல அம்மா நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா எதிர்க்குமா? காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? இப்ப மேற்கு வங்கத்துல அம்மாவை தோக்கடிச்சுட்டு இந்தியா கூட்டணி வேலை, பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்புறம் இது என்ன தம்பி கூட்டணி? எப்படி வீழ்த்துவீங்கன்னு நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க அதிகப்படியான இடங்களை வென்று வரும்போதுதான் பாஜகவின் இடத்தை கட்டுப்படுத்த முடியும், அவன் வெற்றியை தடுக்க முடியும். நீங்க எல்லா மாநிலங்களையும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து தோக்கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் எளிதாக வருவான். அதைதானே நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பஞ்சாப்ல காங்கிரஸ் கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்போ நீங்க கெஜ்ரிவால தோக்கடிக்க நீங்க போராடுவீங்க, அது பிஜேபிக்கு லாபமா நட்டமா? அப்புறம் தானே அப்படித்தானே நீங்க பாக்கணும். அப்ப அது ஒரு, அது எப்படி சொல்றது, பொருந்தாத ஒரு ஏதோ அது ஒரு கூட்டணின்னு வச்சுட்டு நம்மள இந்தியா இந்தியான்னு பேசிருந்தா இப்படி லட்சத்தீவன் இந்தியாவின் எதிர்காலத்தை பத்தி மக்களை வாழ்வாத வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு சிந்திச்சு சிந்திக்க தம்பி முடியல. அவரை விடுங்க, அவரை விட்டுருங்க. அவருக்கு நீங்க என்ன, நீங்க இப்ப சொல்றீங்க மாத்திக்கிற போறாரா? அவ்வளவுதான் முடிஞ்சிட்டது. மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். அது புரட்சி ஒன்றாலதான் இந்த ஆட்சி இந்த அமைப்பு முறையை மாற்றி போட முடியும். அது லெலின் சொல்றது போல இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகும் போது மக்கள் அவர்களே புரட்சி செய்வார்கள். அது இலங்கையில எல்லாம் நடந்தது நீங்க பாத்தீங்க. ராஜபக்சே வீட்டுல அம்மா நிறைய கார்கள் நிறுத்தி இருந்தது, அந்த காரை எடுத்துட்டு அவன் போல தீ வச்சு கொளுத்திட்டு, அவனுக்கு வேண்டியது கார் இல்ல, சோறு